வெல்கம் டு ஜிஎஸ்எஃப் ஸ்டோரிஸ். நாங்கள் தானும் இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நீங்கள் பல நாள் காத்துட்டு இருந்த ஜிமினோட கோல்டு ஹஸ்பண்ட் எஃப்எஃப் தான். இது வந்துட்டு பார்ட் 6. நீங்கள் முன்னாடி இருக்க பார்ட்ஸ்லாம் பார்க்கலீங்கன்னா நான் வந்து கீழே ப்ளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன், ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். இது வந்துட்டு ஜிமினை வச்சு இருக்கிற எஃப்எஃப். நம்ம வந்துட்டு ஜேகேயோட எஃப்எஃப்லாம் பார்க்கலாம். இந்த எஃப்எஃப் முடிஞ்சோடனே நம்ம வந்து வியோட எஃப்எஃப் ஆரம்பிச்சிருவோம். வியோட மாஃபியா எஃப்எஃப், அது நல்லா வந்து காமெடியாகவும் டெரராகவும் போகும். நல்லா வந்துட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் நான் வந்து எப்போவுமே எஃப்எஃப்லாம் க்ரியேட் பண்ணிருக்கேன். அதனால் வந்து நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தால் அவங்களுக்கும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு எஃப்எஃப் சேனலுக்கு அவங்க வந்துட்டு கொஞ்சம் சுமாராகலாம் கதையெல்லாம் போடுவாங்க, நீங்கள் வந்துட்டு போய் பாருங்கள் அப்படின்னு கொஞ்சம் சஜஸ்ட்டும் பண்ணி விட்ருங்க. அப்புறம் நீங்கள் பிடிஎஸ் ஆர்மியாக இருந்தால் இந்த வீடியோ பாருங்கள். பிடிஎஸ்னால் என்னென்னு தெரியாது, நான் பிடிஎஸ் பிடிக்காதுங்கிறவங்க வந்துட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க. அன்லைக் போடுற மாதிரியாக இருந்தாலும் வந்துட்டு டிஸ்லைக்லாம் போடுற மாதிரி இருந்தாலும் வீடியோ வந்து பார்க்க வேணாம், நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க, ஓகேவா? அப்புறம் என்ன சொல்லணும்னு இருந்தேன்னா, நான் வந்து யங் லைன்ஸ்க்கு வந்து நான் போட்டிருக்கேன் சில எஃப்எஃப் ஒன் ஷாட்ஸ்லாம் போட்டிருக்கேன். நீங்கள் போய் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். நம்ம வந்துட்டு OT7 மாதிரி தானே எல்லாருமே, எல்லாத்துக்குமே வந்து பிடிஎஸ்ல இருக்கிற எல்லாத்தையும் பிடிக்கும். ஆனால் வந்து பயாஸ்தான் ஒருத்தங்களாக இருப்பாங்க, அதனால் நீங்கள் வந்து எல்லாத்தையும் பிடிக்க முடியாது. அதனால் போய் எல்லாத்தோட எஃப்எஃப்யும் பார்த்துருங்க, நம்மளுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இந்த கம்ப்ளீட்டாக இந்த எஃப்எஃப் வந்துட்டு ஒரு 2-3 பார்ட்ஸ்க்குள்ளே முடிச்சிருவேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாட்டில் என்ன விட்டுருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜிமின் வந்துட்டு சரி நானே தனியாக போய்க்கிறேன் ஜிம்முக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. நீங்கள் இருந்துட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது டே இந்த மாதிரி கூப்பிட்டு உங்களை வந்து ஒரு காஃபி ஷாப்புக்கு வர சொல்கிறாரு. நீங்களும் வந்துட்டு டே கூப்பிட்டாருன்னு போகிறீங்க சாப்பிட்லான்ட்டு. சாப்பிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அவர் வந்து நீயும் வந்துட்டு ஒரு பையனை டேட் பண்ணி ஜிமினை ஜெலஸாக்கு அப்படின்னு உங்ககிட்ட சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு அதுக்கெல்லாம் எவன்டா கிடைப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அவர் வந்து சொல்கிறாரு, ஏன் நான் இல்லையா அப்படின்னு அவர் கேட்குறாரு. அப்புறம் நீங்கள் வந்து ஷாக்காக பார்த்துட்ருக்கீங்க. அப்புறம் உங்களுக்கும் தோணு பண்ணலாம்ப்பா அப்படின்ட்டு, ஜெலஸ் தானே பண்ணி தான் பார்ப்போம், எத்தனை தடவை நம்ம கஷ்டப்பட்டுருக்கோம், கொஞ்சம் ஜிமின் கஷ்டப்பட்டோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சரின்னு சொல்லிடுறீங்க. இந்த சைடு வந்துட்டு ஜிமின்க்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஜிம்முக்கு போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உடம்பெல்லாம் முடியலன்னு சொன்னீங்களே, உங்களுக்காக வந்துட்டு இந்த மெடிக்கலில் போய் ஏதாவது வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபார்மசிக்கு போய் வாங்கிட்டுருக்காரு. வாங்கிட்டு காசெல்லாம் கட்டிட்டு வராரு. திரும்பி பார்த்தா ஏதோ ஒரு தூரத்தில் வந்துட்டு ஏதோ நல்லா வந்து பழகின முகம் மாதிரி தெரியுது. அந்த முகமும் வந்துட்டு ஜிமினை பார்த்து திரும்பினோன்னே ரெண்டும் வந்துட்டு ஏதோ ரெண்டு பேரும் வந்து ஏதோ எளியம் போன மாதிரி அடிச்சுக்கிறாங்க. அந்த ஃபேஸ்லேயே வந்துட்டு ஒரு டெரரிங் லுக்கில் தான் வந்து ரெண்டு பேரும் அந்த பார்த்துக்கிற பார்வையே அப்படி தான் இருக்குது. அப்புறம் வந்துட்டு ஜிமின் வந்து அப்படியே கிட்ட போகிறாங்க. அப்புறம் ஜிமின் வந்துட்டு எங்கே இங்கெல்லாம் அப்படின்னு கேட்டோன்னே அங்கே இருக்கிற அந்த நபர் வந்துட்டு, நான் வந்து டேட்டுக்கு வந்திருக்கேன், அதோ யார் கூட தெரியுமா, உன் ஒய்ஃப் கூட அப்படின்னு சொன்னோன்னே ஜிமினுக்கு வந்துட்டு பகீர்னாயிருது. ஜிமின் யோசிக்கிறாரு, நீங்கள் வந்துட்டு அந்த வீட்டில் தானே இருந்தீங்க, ரொம்ப உடம்பு முடியலன்ட்டு, நீங்கள் எப்படி இங்கே இருப்பீங்க, இந்த பையன் போய் தான் புழுகிறான், இந்த பையன் பிக்காளி பையன், இவன் கூட இல்லாண்டமா ஒய்ஃப் வரமாட்டான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து வீ கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி என் ஒய்ஃப் எல்லாம் வந்து அப்படி பண்ண மாட்டான்னு சொல்ல வரும்போது நீங்கள் வந்து கேஃபேக்குள்ளேருந்து ஓடி வந்துட்டு நான் வந்து ரொம்ப நேரம் எடுத்ததுக்கு மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வரீங்க. நீங்கள் ஜிமினை பார்த்தோன்னே போய் டேக்கிங் பின்னாடி ஒளிஞ்சிடுறீங்க அவருக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன பண்ணுறது, துரதிருஷ்டவசமாக வந்து ஜிமின் உங்களை பார்த்துறாரு. பார்த்தோன்னே டேகம் வந்து சொல்கிறாரு, நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன் நாங்கள் டேட் போகணும், அதனால் நீ அமைதியாக வழிவிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு இப்படி வந்தோடனே அவரை பார்த்து பயந்துடுறீங்களா, ஜிமினுக்கு வந்துட்டு என்ன ஒரு ஏமாற்றமாக இருக்குது. அப்புறம் வந்துட்டு அப்படியே வீ வந்து போகிறாரு, நீங்கள் அவர் பின்னாடியே ஒரு பூனைக்குட்டி மாதிரி போயிட்டுருக்கீங்க. போகும்போது என்ன பண்ணுறாருன்னா, ஜிமின் உங்கள் அந்த துணியை பிடிச்சி இப்படி இழுத்து, நீ வந்துட்டு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நீ எதுக்கு என்கிட்ட புழுகுனின்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு உங்கள் மேலே வந்து கோபமாக ஒரு எரிச்சலான ஒரு பார்வையை கொடுத்துட்டு அப்படியே அவர் பாட்டுக்கு நடந்து போயிடுறாரு. இப்போ வந்துட்டு ஜிமின் வீட்டுக்கு போனோன்னா, உங்கள் ரூமுக்கு போய் அவரை வச்சிருந்த அந்த பிளாஸ்டிக் பேக்கில் இருக்கிற அந்த மெடிசன்ஸ் எல்லாம் அப்படியே வந்து தூக்கி விசிறி அடிக்கிறார் உங்கள் பெட்டில். அவருக்கு வந்து ரொம்பவும் ஸ்டூப்பிடாக ஃபீல் ஆகுது. இந்த மாதிரி போய் புழுங்கினவங்களுக்கு போய் நான் வந்து இதையெல்லாம் நம்பி வாங்கித்தரமே அப்படின்னு சொல்லிட்டு எரிச்சல் வந்துட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் பாட்டுக்கு நடந்து போகிறார். அவர் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்காரு வீட்டிலையே, நீங்கள் வரட்டும் உங்களுக்கு இருக்குது இன்றைக்கி அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாரு. நீங்கள் வந்துட்டு ரொம்ப லேட் நைட்டில் தான் வந்துட்டு வீட்டுக்கு வரீங்க. நீங்கள் வந்துட்டு என்டர் ஆகும்போது ஜிமின் வந்து எப்படி உட்காந்துட்ருக்காருன்னா, சோஃபாவில் உங்களை பார்த்த மாதிரியே உட்காந்துட்ருக்காரு. அந்த கதவை பார்த்த மாதிரியே உங்களை வந்துட்டு அப்படியே ஒரு லுக்குட்டே உட்காந்துட்ருக்காரு. லெக்ஸ் வந்து அப்படியே க்ராஸ் ஆன மாதிரி உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் வந்துட்டு அப்படியே நடந்து போகிறீங்க உங்கள் ரூம் கிட்டே. அவர் வந்து உங்களை வந்து திட்டுவார் அப்படின்னு நினச்சிட்டு போகிறீங்க. ஆனால் வந்து அவர் சைலண்ட்டாகவே இருக்கார். நீங்கள் அப்படியே ரூம்குள்ளே போய் பார்த்தா பெட்டில் வந்துட்டு ஏதோ கவர் இருக்குது, பிளாஸ்டிக் கவர். அதை உள்ளே பார்த்தா மெடிசன்ஸ்லாம் இருக்குது. வந்துட்டு அதை பார்த்தோன்னா உங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக போய் நீங்கள் வந்துட்டு ரூம்லேருந்து வெளியே வந்து அப்படியே ஜிமின் கிட்டே போயிட்டு, ஐ எம் சாரி, நான் வந்துட்டு இப்படி பண்ணணும்னு பண்ணல, எனக்கு வந்து ஜிம்முக்கு போகிறது வந்து பிடிக்கல, அதனால தான் வந்து வீட்டில் வந்து உங்ககிட்ட போய் சொல்லிகிட்டு இருந்தேன். அப்போ வந்துட்டு டே வந்து கூப்பிட்டாரு, இந்த மாதிரி அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் அவர் கூடயும் வந்துட்டு லஞ்ச் சாப்பிட்லான்ட்டு நான் வந்து போனேன். நாங்கள் வந்து தனியாலாம் இல்லை, அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்திருந்தாங்க, அவ்வளோதான், ஒன்றும் இல்லை, அதுக்கு மேலெலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு நீங்கள் வந்து சொல்கிறீங்க.
அவர் வந்துட்டு ஒன்றுமே பேசலை. அவர் வந்து பிளான் போட்டிருக்காரு இந்த மாதிரி உங்கள் வாயாலேயே உண்மையை வர வைக்கணும்ன்ட்டு. ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே எந்திரிச்சு போகிறாரு. அவருக்குள்ள மனசுக்குள்ளேயே திங்க் பண்ணிக்கிறாரு, இப்படி நம்ம அவங்ககிட்ட சைலண்ட்டாக இருக்கிறது வந்துட்டு ரொம்பவும் ஹார்ஷாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு அவர் பாட்டுக்கு நடந்து போயிடுறாரு. அந்த நைட் வந்து அவர் உங்க கூட பேசவே இல்லை. அவர் கிட்ட நீங்கள் வந்து எவ்வளோதான் பேச ட்ரை பண்ணாலும் அவர் பேசலை. அதுக்கு அடுத்த நாள் நீங்கள் வந்து செஞ்சு வச்ச பிரேக்ஃபாஸ்ட்டும் அவர் சாப்பிடாமல் அப்படியே வந்து நேராக வந்து ஆஃபீஸ்க்கே போயிட்டார். உங்களுக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்துட்டு வீட்டில் வந்து சும்மா தனியாக உட்காந்துட்டு இருக்கும்போது என்னாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜங்குக் வந்துட்டு உங்கள் அவரோட வீட்டுக்கு வந்துட்டு உங்களை இன்வைட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நீ வந்து தனியாகவே இருக்க, என்னோட கசின்ஸ்லாம் இருக்காங்க, நீ வா, நம்ம வந்து கொஞ்சம் நேரம் வந்து கொஞ்சம் பேசலாம், நீ வந்து ரொம்ப தனிமையில் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இப்போ வந்துட்டு ஜங்குக்கோட அப்பார்ட்மெண்ட்டில் அவர்கிட்ட பேசுகிறீங்க, இந்த மாதிரி நான் வந்துட்டு ரொம்ப டயர்டாக இருக்கேன் ஜங்கோக், என்னால் முடியல, ஏன் தான் அவர் இப்படி பண்ணுறாங்களோ, எனக்கு மட்டும் ஏன்லாம் இப்படி நடக்குது அப்படின்ட்டு சும்மா உட்காந்து புலம்பிகிட்ருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே புலம்புற மாதிரியே, ஏன்னா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தானே, அதனால் புலம்பிகிட்ருக்கீங்க. அவங்களோட நெஃப்யூஸ் வந்துட்டு அப்படியே தூங்கிட்டுருக்காங்க, அதான் கசின்ஸ் சின்ன குழந்தைங்களாம் வந்துட்டு தூங்கிட்டுருக்காங்க. நீங்கள் வந்து அப்படியே ஜூஸ்லாம் குடிச்சிட்டு அப்படியே பேசிகிட்ருக்கீங்க. ஆரஞ்ச் ஜூஸ் குடித்தோடனே இன்னொரு ஜூஸ் வந்துட்டு மறுபடியும் கொஞ்சம் உங்களுக்கு உங்களோட டம்ளரில் போர் பண்ணிவிட்டு, நீ வந்துட்டு அவனை ஃபஸ்ட்டு விரும்பியிருக்கவே கூடாது முதலேருந்தே அப்படின்ட்டு அவர் வந்துட்டு சொல்கிறாரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலான்ட்டு இருக்கேன், ஒரு நாள் அது ஒரு நாள் வந்துட்டு மனசு திறக்கலாம்ல அப்படின்ட்டு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. அவருக்கே தெரிஞ்சிருச்சு நீங்கள் எப்போவும் இதே தான் சொல்லி தெரிவிங்கன்ட்டு. அதனால் அவரும் வந்துட்டு இந்த அப்படின்னு ஜூஸை ஊற்றி ஊற்றி கொடுத்துட்டுருக்கிறாரு. நீங்களும் குடிச்சிட்டு இருக்கிறீங்க. குடிச்சிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு ரெஸ்ட் ரூம் வரக்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நான் இந்த மாதிரி போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம் தேடி போகிறீங்க. பாத்ரூம் கிட்டே போய் திறக்கலான்னு பார்த்தா திறக்க மாட்டேங்குது. சரி யாராவது இருப்பாங்க போல இருக்குது அப்படின்னு டவுட்லேயே வந்துட்டு நாக் பண்ணுறீங்க. நாக் பண்ணால் உள்ளேருந்து எவன்டாதே, யாரெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க, இந்த மாதிரி டே ஜியாஞ்சங்குக்கு மரியாதை அமைதியாக வெளியே போயிடா, நான் வந்து ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டுக்கிறேன், அமைதியாக இருந்து நானே கடுப்பிழுக்கிற அப்படின்னு உள்ளே இருந்து ஒரு வாய்ஸ். அதை கேட்டோன்னே உங்களுக்கு வந்து கொஞ்சம் பயமாயிடுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யோசிக்கிறீங்க கசினாக இருக்குமோ அப்படின்ட்டு. ஆனால் கசின் வந்து சின்ன பையனாசி, அவன் தான் அங்கே வந்துட்டு ஜங்குக் பக்கத்தில் படுத்துட்டு இருந்தானே, இங்கே எப்படி வருவான், அதுவும் இந்த வாய்ஸ் வந்து ரொம்பவும் வந்து டீப்பாக இருக்கே, ரொம்பவும் கடீர்னு இருக்கே கணீர்னு, இது வந்து கண்டிப்பாக ஏதாவது கொஞ்சம் மிடில் ஏஜ்டு மேனாக தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பயந்து அப்படியே வந்து திரும்பி வந்துடுறீங்க. திரும்பி வந்துட்டு இந்த மாதிரி ஜங்கு கிட்ட, டே யாரோ ஒருத்தங்க ரூம்குள்ளே இருக்காங்களா அந்த பாத்ரூம் ரூம்குள்ளே, யார்டா அது அப்படின்னு கேட்டோன்னே, ஓ நான் மறந்துட்டேன், அது என் ஃப்ரெண்டாக இருக்கும், சரி வா அப்படி போகலாம் அப்படின்ட்டு உங்களை கூட்டிகிட்டு போகிறான். உங்களை கூட்டிகிட்டு போய் கதவை தட்டுறான், டே சீக்கிரவாடா சீக்கிரவா, என் ஃப்ரெண்டு வந்து வெளியே வந்துக்கிறாங்க, என் ஃப்ரெண்டு வந்துக்கிறாங்க வீட்டுக்கு, அவங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணுமா, மரியாதைக்கு வெளியே வா சீக்கிரவா அப்படின்னு கத்திகிட்டு இருக்கிறாங்க ஜங்குக்கு வெளியே நின்றுட்டு. உள்ளே இருக்கிறது வந்துட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் சொல்கிறீங்க அப்படியே அப்படியே ஜங்குக்கிட்ட, இல்லை என்னால் பொறுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து உங்களுக்கு வந்து பொறுக்க முடியல, ஆனால் வந்து நீங்கள் வெளியே அப்படியே சொல்கிறீங்க. அப்படி சொல்லிட்டு நின்றுட்டுருக்கும்போது அப்படியே டபால்ட்டு வந்து அந்த கதவு ஓப்பன் ஆக, அதுக்குள்ளேருந்து ஒரு டாலான மேன் வந்து வெளியே வந்துட்டு அங்கே ஒரு உருவம் வந்துட்டு இந்த நம்ம ஜியான் ஜங்குவுக்கு வந்துட்டு தள்ளிட்டு போய், டே என்னோடய மோதிரம் வந்து அந்த வாஷ்ரூம் சிங்குக்குள்ளே விழுந்துருச்சுடா, எனக்கு ஹெல்ப் பண்ணிடா, எடுத்து தரக்கு ஹெல்ப் பண்ணிடா அப்படின்னு கத்திட்டு இருக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜங்குக்கு இருந்துட்டு டே டேகியோங் அமைதியாக நில்லுடா அப்படின்ட்டு டேகியங்கிறாங்க. இந்த அங்கேருந்து வந்த மேன் வந்துட்டு டேகியங்கான்னு நீங்கள் வந்துட்டு அப்படியே ஷாக்கில் இருக்கீங்க. நீங்கள் வந்து யாரோ ஒருத்தங்க இங்கே இருக்காங்க அப்படின்னு சென்ஸ் பண்ண வி வந்து திரும்பி பார்த்தா நீயா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் லுக்குட்டுருக்கிறீங்க. ரெண்டு பேரும் அங்கே நின்றுட்டு நீங்கள் வந்து இப்படி ரொம்ப ஃப்ரீஸாக நிற்கிறத பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு இருந்துட்டு, டேய் டேய் கை கழுவினியா இல்லையாடா, வாஷ் பேஷன்குள்ளெல்லாம் கை விட்டு நோண்டி இருக்கே, கை கழுவினியா இல்லையா அப்படின்ட்டு அந்த நேரத்தில் நின்று காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு ரெஸ்ட் ரூமுக்கு உள்ளே யூஸ் பண்ணுறக்கு போயிடுறீங்க. நம்ம ஜங்குக்கும் வியும் வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. வி வந்து சொல்கிறாங்க, வி வந்து இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ஜங்குக்கு வந்து ஒரு டைலாக் சொல்கிறாரு, டேய் இந்த மாதிரி அந்த பொண்ணு தான் அந்த மேரிடுவன், நீ சொல்லிட்டு இருந்த மேரிடுமன் அப்படின்னு மட்டும் சொல்லிடாதடா, அவள் என் ஃப்ரெண்டுடா அப்படின்னு வந்துட்டு நம்ம ஜங்குக்கு சொல்ல, வி வந்து சொல்கிறாங்க, டேய் அவன் வந்து உன் ஃப்ரெண்டுனே எனக்கு தெரியாதுடா, அதுவும் இல்லாமல் ஒரு ஃபேக்ட்டு, அது என்ன ஃபேக்ட்னு அப்படின்னு காதுக்குள்ளே குசு குசுன்னு வந்துட்டு, உனக்கு அவளை பிடிக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சிரி சிரிச்சிட்டுக்கிறாங்க. சிரிச்சிருக்கும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஜங்குக்கு வந்துட்டு கொஞ்சம் சீரியஸான டோனில், அப்போ நீ வந்துட்டு ஜிமின் முன்னாடி அவளை கடுப்பேற்றினியா அப்படின்ட்டு வந்துட்டு ஜங்குக் கேட்குறாரு. அப்படி கேட்டோன்னே வீர் வந்துட்டு, ஐயோ அவன் பெரிய இவன் மாதிரி பண்ணுறான்டா, அவன் வந்து ரொம்ப ஹார்ஷாக நடந்துக்கிறான் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் பேசிகிட்ருக்காங்க. அப்போ வந்துட்டு நீங்கள் வரீங்க, நீங்கள் வந்துட்டு அப்படியே கூட உட்காருறீங்க, அப்படியே கூட உட்காந்து பேசுகிற காமிச்சிடுறீங்க. அப்படியே நீங்கள் மூணு பேரும் வந்து பேசிச்சு நல்லா சும்மா என்ஜாய் பண்ணிட்டுருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சைடில் வந்து ஜிமின்க்கு என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். ஜிமின் வந்துட்டு ரோசை கூட வந்திருப்பாங்க அந்த சண்டேவை என்ஜாய் பண்ணுறக்காக.
ரோசி கூட உட்காந்து அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது அவருக்கு வந்து உங்கள் நினப்பு தான் வருது. நீங்கள் வந்துட்டு அவர் கூட பேசலை, நீங்கள் வந்து அவர் உங்கள் கூட பேசலேன்னு தெரிஞ்சோட நீங்களும் பேசலை, அவர் வந்து பேசலை, நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி பேசாமல் இருக்கிறது வந்துட்டு அவருக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. இப்படியே அவரும் என்ஜாய் பண்ணிட்டாரா, நீங்களும் என்ஜாய் பண்ணிட்டீங்களா? கரெக்டாக நீங்கள் வந்து 10 மணிக்கு தான் வீட்டுக்கு வரீங்க. அவர் மட்டும் என்ன, அவரும் வந்து 10 மணிக்கு தான் வீட்டுக்கு வராரு. நீங்கள் ரெண்டு பேரும் வந்துட்டு யார் யார் என்னன்னே தெரியாமல் வந்துட்டு உள்ளே போகலான்னு நினைக்கும் போது ரெண்டு பேரும் இடிச்சுக்கிறீங்க. ஏன்னா வந்து அங்கே இருட்டாக தான் இருக்கும் நைட்டு நேரம், அதனால் இடிச்சுக்கிறீங்க. இடிச்சுட்டு அவர் வந்து ஏதோ ஜென்டில்மேன் மாதிரி நீங்களே முதல்ல போங்க அப்படிங்கிற மாதிரி கை காமிக்கிறாங்க. நீங்களும் வந்துட்டு கதவை திறந்து உள்ளே போயிட்டு அப்படியே வந்து உங்கள் ரூமுக்கு போகிறீங்க. உங்கள் ரூமு போய் கதவை திறந்தால் யாரோ ஒருத்தர் வந்து உங்களை வந்து நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டாரு. டைட்டாக ஹக் பண்ணோன்னே நீங்கள் வந்து பயத்தில் வந்துட்டு நல்லா கத்திடுறீங்க. அங்கே இருக்கிற வாய்ஸ் வந்துட்டு டேஹி அப்படின்னு வந்துட்டு ரொம்ப ஸ்வீட்டான ஒரு வாய்ஸ் கேட்குது. உங்களுக்கு வந்துட்டு அப்போ தான் அந்த ஸ்வீட்டான வாய்ஸ் கேட்டோன்னே நீங்கள் காம் ஆகிட்டு டேஜுனோப்பா அப்படின்னு நீங்கள் வந்து க்யூட்டாக சொல்கிறீங்க. இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நீங்கள் கத்துனீங்களே அதை கேட்டுட்டு ஜிமின் வந்து அவர் ரூம்லேருந்து பறந்தடிச்சுட்டு உங்கள் ரூமுக்கு வராரு. உங்கள் ரூமுக்கு வந்துட்டு இந்த மாதிரி சொல்கிறாரு, இங்கே பாரு என்னாச்சு இவன் யார் அப்படின்னு வந்துட்டு உங்களை பற்றி சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு இப்போ அவர் வந்து உங்கள் டேஜோன் அப்பா அவர் வந்துட்டு உங்களை ஹக் பண்ணி உங்கள் சீக்கில் கிஸ் பண்ணுறாரு. அதை பார்த்துட்டு ஜிமினுக்கு வந்து பகீர்னு ஆயிடுச்சு. ஜிமின் வந்து சொல்கிறாரு, ஏ யார் இவன், அவன் பாய் ஃப்ரெண்டா அப்படின்ட்டு நம்ம ஜிமின் கேட்க, அங்கேருந்து டேஜோன் அப்பாவோ யார் இவன் இவன் உன்னோட பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு அவரும் கேட்க, இந்த மாதிரி ரெண்டு பேரும் வந்து ரெண்டு பேத்தையும் பாய் ஃப்ரெண்டா பாய் ஃப்ரெண்டான்னு மாற்றி கேட்டிருக்காங்க. அப்புறம் நீங்கள் ரெண்டு பேத்தையும் வந்து சோஃபாவில் உட்கார வச்சு உங்கள் டேஜோன் அப்பா வந்துட்டு ஹக் பண்ணிட்டு வந்து சொல்கிறீங்க, இவர் தான் டேஜோன், இவர் வந்து என்னோட அண்ணா, இவர் வந்து 3 வருஷமாக வந்து ஜப்பான்லேயே தான் இருக்காரு அப்படின்ட்டு நீங்கள் டேஜோனை வந்து ஜிமின் கிட்டே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறீங்க. இப்போ வந்து நீங்கள் ஹக் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்தா கொஞ்சம் ஜிமினுக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. அப்புறம் வந்துட்டு உங்கள் டேஜோன் அப்பா அவரை கேட்குறாரு, என்னாச்சு இவன் யார் அப்படின்னு கேட்டோன்னே நீங்கள் வந்து சொல்கிறீங்க, இவர் தான் வந்துட்டு பார்க் ஜிமின், இவர் வந்துட்டு என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு நீங்கள் சொன்னோன்னே அவருக்கு வந்துட்டு தூக்கி வாரிடுச்சு, தூக்கி வாரி போட்டுருச்சு. என்ன சொல்கிற, உனக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை இல்லை எனக்கு வந்துட்டு இப்போ கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி தான் கல்யாணம் ஆச்சு, 1 மாதம் இருக்கும். உங்களை வந்து கூப்பிட்டோம், உங்களை வந்து எவ்வளவோ காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணோம், நீங்கள் தான் வந்துட்டு ஃபோனே அட்டன் பண்ணல பிஸியாக இருக்கனால அப்படின்னு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. ஜிமினுக்கு வந்துட்டு ஒரே சிரிப்பாக போச்சு, தங்கச்சி கல்யாணத்தை கூட பார்க்க வரல பாரு அப்படின்ட்டு சிரிப்பாக இருக்குது. அப்புறம் வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு தேஜுன் அப்பா சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் வந்து உங்கள் வீட்டில் தான் உங்கள் வீட்டில் தான் ஸ்டே பண்ண போகிறேன், ஏதாவது எக்ஸ்ட்ரா ரூம் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் வந்துட்டு சொல்கிறீங்க, எக்ஸ்ட்ரா ரூமா அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது ஜிமின் இருக்கார்ல அவர் வந்துட்டு அவருக்கு வந்து கம்ஃபர்டபுளாகவே இல்லை. உங்கள் அண்ணாவே இருந்தாலும் அவர் வீட்டில் ஸ்டே பண்ண வைக்கிறதுக்கு வந்துட்டு அவருக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுள்ஸ் இருக்குது. இப்போ வந்து நான் நல்லா உளறேன்னு தெரியுது, நீ கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க, ஏன்னா வாய் வந்து நல்லாவே குளருது, சாப்பிடாத பசி இழுக்கிறேன், இனி தான் போய் சாப்பிட எடுத்து முடிச்சுட்டு. நீங்கள் இருந்துட்டு இந்த மாதிரி சொல்கிறீங்க, நீங்கள் போய் ஜிமின் அப்படின்னு வாயை திறக்கும்போது ஜிமின் வந்து உங்களை வந்து இழுத்துட்டு போயிடுறாரு. அவர் ரூம்குள்ளே போயிட்டு எப்பாரு இது வந்து ஏறும் வந்து அவருக்கு கொடுத்துடலாம், ஊரூமாக வந்துட்டு ஊரூம்லேயே நானும் வந்து தூங்கிடுறேன், அப்புறம் வந்துட்டு இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சிட போகுது, நம்ம ரெண்டு பேரும் வந்துட்டு ஒன்றா இல்லை அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா உங்கள் அப்பா கிட்ட போய் இவர் போட்டு கொடுத்துட்டாலாம் என்ன ஆக போகுது அப்படின்னு உங்கள்கிட்ட பார்த்து கேட்டோன்னே உங்களுக்கு வந்து இதை கேட்டோன்னே சாரி ஷாக்கு ஷாக்கு, அப்புறம் வந்து கொஞ்சோண்டு சந்தோஷம் வேறு, என்ன தான் இந்த அறிவு கெட்ட மனசு வந்து இப்படி பண்ணுது அப்படின்னு தோணுது. உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு மாதிரியாக இருக்குது, கேட்டோன்னே படு பயங்கரமான ஷாக்கு, ஜிமினா இப்படி சொல்கிறாரு அப்படின்ட்டு. இப்படி அந்த நைட்டு போயிடுது, நீங்கள் வந்து தனியாக பெட்டில் படுத்துருக்கீங்க, அவர் வந்து கோச்சில் படுத்துறாரு. அதுக்கு அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்களும் உங்கள் அப்பாவும் வந்துட்டு உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுருக்கீங்க. நீங்கள் வந்து சமைச்சது வந்து நல்லா இருக்குல்ல அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவர் வந்துட்டு நல்லா தான் சமைச்சிக்கிற அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு ஆமாம் நான் சூப்பராக தான் சமைப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறேன். அவர் வந்து சொல்கிறாரு, நீ வந்து யூடியூப்பை பார்த்துக்கிட்டே கற்றுக்கிட்ட அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் வந்துட்டு மனசுக்குள்ளேயே நினைக்கிறீங்க, அதுவும் உண்மைதான் அப்படின்னு நினச்சிட்டு பாரு நான் வந்து நல்லா சமைக்கிறேன் அதனால தான் உனக்கு போகாம அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து அப்படியே சண்டை போட்டு சாப்பிட்டுக்கிறீங்க. அப்போ வந்துட்டு ஜிமின் வந்து அவர் ரூம்லேருந்து அப்படியே நடந்து கிச்சன் கிட்டே வராரு. கிச்சன் கிட்டே வந்து இப்படி நடக்கிற சண்டையெல்லாம் பார்த்துட்டு அவர் பட்டுக்கு அவரோட மில்க்கு குடிச்சிட்டு இருக்காரு. குடிச்சிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து சொல்கிறீங்க, இந்த மாதிரி ஜிமின் கிட்டே நானும் ஜூனியும் வந்து போகிறோம், நாங்கள் வந்து ஷாப்பிங் போயிட்டு வரோம், கொஞ்சம் நேரம் வெளியே வந்து போயிட்டு வரோம் அப்படின்னு நீங்கள் சொன்னோன்னே நம்ம ஜிமின் கேட்குறாரு, யார் ஜூனி அப்படின்னு கேட்டோன்னே நீங்கள் சொல்கிறீங்க, என் அண்ணா அவன் தான் ஜூனி அப்படின்னு நீங்கள் சொன்னோன்னே அவருக்கு வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களைய நீங்கள் போகலான்னு போகும்போது மறுபடியும் வந்து நிறுத்தி ஒரு குவெஸ்டின் கேட்குறாரு, சரி ஏன் பிரேக்ஃபாஸ்ட் எங்கே அப்படின்னு கேட்குறாரு.
நீங்கள் வந்து சொல்கிறீங்க இல்லை இல்லை நீ எப்போ வந்துட்டு சாப்பிட மாட்டியே மார்னிங்ஸ்லாம் வந்துட்டு, அதனால தான் நான் செய்யலை அப்படின்னு நீங்கள் வந்து ரொம்ப சாரியாக மனசுக்குள்ள வந்து வேதனைப்பட்டுட்டே சொல்கிறீங்க. அவர் வந்து சொல்கிறாரு சரி மறந்துடு நான் இப்போ வந்து வெளியே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு வந்து பொறுக்க முடியல, உங்கள் அண்ணா வந்துட்டு அண்ணாவாக இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு இப்படி பண்ணுறதெல்லாம் வந்து அவருக்கு ரொம்ப பொசசிவாக இருக்குது. எப்போவும் அவர் வந்து உங்களை அனாய் பண்ணும்போது, உங்களை வந்துட்டு கடுப்பேற்றும் போது அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ வேற யாரோ வந்து உங்களை கடுப்பேற்றிக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து அதையே வந்து அந்த பொசசிவ்னஸ் வந்து வர ஆரம்பிச்சிருது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்துட்டு அந்த வீட்டிலேருந்து ஒரு டோர் வந்து க்ளோஸ் ஆகிற மாதிரி சத்தம் கேட்குது. அதுக்கப்புறம் ரூமே அந்த வீடே வந்து சைலண்ட்டாக மாறிடுது. அங்கே வந்து ஜிமின் நின்றுட்டுருக்காரு. அவர் வந்து ஃபீல் பண்ணுறாரு இப்போ இந்த உலகத்தால் அவர் மட்டும் தனியாக இருக்கிற மாதிரி தோணுது. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ரோசையோட ஞாபகம் வருது. அவர் வந்து சரி ரோசையாவது பார்க்க போகலாம் அப்படின்னு நினச்சிருக்கிறாரு. இப்போ ரெஸ்டாரண்ட்டில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜிமின் வந்து உட்காந்து சாப்பிட்ருக்காரு. சாப்பிட்ருக்கும்போது அந்த ஸ்பூனை வச்சு கொஞ்சம் குத்திட்டு அப்படியே வந்து எரிச்சல் மாதிரியே ஒரு ஃபேஸில் வந்து ஒரு சேட்னஸை வச்சு அப்படியே வந்துட்டு சாப்பிட்ருக்காரு. சாப்பிட்ருக்கிறது வந்துட்டு ரோசி பார்க்குறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த வியர்டான பண்ணுற ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து ரொம்ப பயமாக இருக்குது. அவங்க வந்துட்டு ஜாகியா அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஜிமின் வந்துட்டு என்ன அப்படின்னு கேட்குறாரு. என்னாச்சு நீ எதுக்கு இவ்வளோ அப்செட்டாக இருக்கே அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்துட்டு அப்படி நம்ம ரோசை மேலே வந்துட்டு அப்படியே பார்க்குறாரு. ரோசையை பார்க்கும்போது ரோசையை வந்து சொல்கிறாங்க நீ வந்து இப்படிலாம் எடுத்துக்காத, நீ வந்து என்னை இப்படிலாம் பார்க்காத அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க. ஏன்னா அவர் வந்து கொஞ்சம் கடுப்புலேயே சோக கலந்த கடுப்பு மாதிரி பார்க்குறாரு. அவர் வந்துட்டு ரோசை மேலே வந்து கோவமாக இல்லை, உங்கள் மேலே தான் கோவமாக இருக்கார். அதுக்கப்புறம் வந்துட்டு ரோசி சொல்கிறாங்க எப்போ வந்துட்டு நம்ம நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை வந்துட்டு எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துவோம் அப்படின்னு ரொம்ப க்யூட் வயசில் ரொம்ப பவுட் பண்ணி அழகாக கேட்குறாங்க க்யூட்டாக. அவருக்கு வந்துட்டு அவருக்கே தெரில அவர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறதே அவருக்கு தெரில. அவர் வந்து பண்ணலாம் சீக்கிரமாக அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கோவம் வந்துருச்சு ரோசிக்கு. ரோசி கேட்குறாங்க நீ வந்துட்டு உண்மையாகவே என்னை லவ் பண்ணுறியா அப்படின்றது கத்துறாங்க. அந்த கத்தும்போது நிறையா பேரோட அங்கே சுற்றியில் இருக்கிற பீப்புளெலாம் வந்துட்டு இவங்கள இமீடியட்டாக பார்க்குறாங்க. நம்ம ஜிமின் வந்து சொல்கிறாரு நான் உண்மையாகவே உன்னை லவ் தான் பண்ணுறேன் ஆனால் வந்துட்டு அப்படின்னு சொல்ல வரும்போது அப்போ நீ வந்து அவளை டிவோர்ஸ் பண்ணிடு அப்படின்ட்டு ரோசை வந்து டக்குன்னு சொல்லிடுறாங்க. இதையே கேட்டவொன்னே அவர் வந்து ஏதோ சொல்லலான்னு வாயை திறக்கிறாரு. அப்புறம் வேண்டானு வாயை முடிகிறாரு. இப்போ வந்து ரோசை சொல்கிறாங்க உனக்கு வந்துட்டு அவரோட அப்பாவை பார்த்தா அவ்வளோ பயமாக இருக்குன்னா அவளை உன்னை டிவோர்ஸ் பண்ண சொல்லு, எனக்கு வந்துட்டு இந்த மாதிரிலாம் இருக்கிறது பிடிக்கவே இல்லை அப்படின்னு ரோசி கத்திட்டு இருக்காங்க. அப்படியே கொஞ்சம் டைம் வந்து ஸ்கிப் ஆகுது. இப்போ அவர் வீட்டில் காமிக்கிறாங்க. அவர் வந்துட்டு ரோசை சொன்னதே யோசிச்சுட்ருக்காரு. அவருக்கு வந்து உங்ககிட்ட அப்படியே பேசுகிறது வந்துட்டு ரொம்ப பயமாக இருக்குது, எப்படி டிரெக்டாக கேட்குறது அப்படின்ட்டு அவர் யோசிச்சுட்ருக்காரு. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீ வந்துட்டு நல்லா லேட் நைட்டில் உங்கள் அண்ணா கூடயும் உங்கள் அப்பா அம்மா கூடயும் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ரொம்ப டயர்டாக வர்றீங்க. உங்கள் ரூமில் தான் அவர் வந்துட்டு பெட்டில் வந்து ஒரு கார்னரில் உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் வந்தோடனே இந்த மாதிரி டேகி உங்ககிட்ட வந்து கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னு வந்து அவர் ரொம்ப பதட்டமாக சொல்கிறாரு. கொஞ்சம் டென்ஷனாக அவர் வந்து கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு நர்வஸ்னஸ் கலந்து சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு என்ன அது சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்டோன்னா அவர் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி வந்துட்டு இது ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தெரில அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இதை கேட்டோன்னே ஒரு லாங் சைலன்ஸ் வந்து இருக்குது. அப்போ வந்துட்டு நீங்கள் வந்து அப்படியே அந்த இடத்துலையும் வந்து ஃப்ரோஸ் ஆகி நிற்கிறீங்க. அப்போ வந்து அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி வந்து நம்ம டிவோர்ஸ் அப்படின்னு சொல்ல வரும்போது நீங்கள் வந்து ஸ்டாப் அப்படின்னு கை காமிச்சு நிறுத்துறீங்க. நீங்கள் வந்து சொல்கிறீங்க உங்கள் மனசை கல்லாக்கிட்டு சொல்கிறீங்க நானே அப்படின்னு. நீங்கள் வந்துட்டு எனக்கு தெரியுது நீங்கள் சொல்கிறது என்ன அப்படின்னு நீங்கள் வந்து மனசாக்கிட்டு கல்லாக்கிட்டு சொல்லிகிட்ருக்கீங்க. சொல்லிட்டுருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து உங்ககிட்ட இந்த மாதிரி கேட்குறாரு நம்ம வந்துட்டு இப்படி டிவோர்ஸ் பண்ணுறதை வந்து நீயே வந்து டிவோர்ஸ் பண்ணுறதா இருக்கட்டுமே அப்படின்னு அவர் வந்து கேட்குறாரு. இந்த மாதிரியான கஷ்டப்படுத்துகிற மாதிரி வார்த்தைகள்லாம் உங்ககிட்ட இருந்து தானே வரும் அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளேயே திங்க் பண்ணிட்டு ரொம்ப உள்ளேயே வந்து கதறி கதறி அழுகிறீங்க. உங்கள் கண்ணில் வந்து தண்ணி தேங்கி நின்றுது, அப்படியே கண்ணெல்லாம் ரெட்டாகி அப்படியே பஃபியாக மாறிடுது. நீங்கள் வந்துட்டு அவர் கேட்ட கேள்விக்கு வந்து ஆன்சரே பண்ணாமல் அப்படியே வந்து வெளியே வந்து அப்படியே போகிறீங்க. கிச்சனில் போய் நம்ம அழுகலாம் அப்படின்னு போகும்போது அப்படியே வந்து நம்ம டேஜூன் அப்பா மேலே வந்துட்டு போய் இடிச்சறீங்க கோஇன்சிடென்ஸாக. அவர் வந்துட்டு உங்கள் இந்த கண்ணில் தேங்கி நின்று தண்ணி அப்படியே தேங்கி தண்ணி நிற்கிதில்ல அந்த கண்ணை பார்த்து கேட்குறாரு என்னாச்சு அப்படின்னு உங்களை பார்த்து ரொம்ப வரீடாக கேட்குறாரு. நீங்கள் வந்துட்டு ஜூனி அப்படின்னு வந்து ரொம்ப மனசு கஷ்டத்தோடு அந்த சொல்கிறீங்க அந்த வார்த்தையை. அவர் வந்து உங்களைய ஹக் பண்ணிவிட்டு அழு அழுன்னு உங்களைய அழுக சொல்லிட்டாரு. அப்போ தான் உங்கள் பெயின்லாம் வந்துட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு அழுக சொல்லிட்டாரு. நீங்களும் கதறி கதறி அழுகிறீங்க. அவர் வந்து கேட்குறது என்னாச்சுன்ட்டு நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு அழுதுட்டு அப்படியே போய் தூங்க ஆரம்பிச்சிட்டிங்க. அப்படியே தூங்கிட்டு அதுக்கு அடுத்த நாள் வந்து நீங்களும் ஜிமின்னு வந்துட்டு ஆஃபீஸ் போகலாம் அப்படின்னு கிளம்புறீங்க.
நீங்கள் வந்து ஒரு வார்த்தையும் கூட பேசலை, அப்படியே வந்து கார்ல ஏறிங்க. கார் வந்து போய் ஆஃபீஸில் நிற்குது. நின்னோன்னே நீங்கள் வந்துட்டு ஜிமின் கிட்ட சொல்கிறீங்க, நான் வந்து அப்பா கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு வந்து அப்படியே நடக்கிறக்க அனுப்பிச்சிடுறீங்க. ஏன்னா வந்துட்டு அவர் கூடயே இருந்தால் அவரை மறக்க முடியாதோ, அந்த ஃபீலிங்ஸ் வந்து அதிகமாகிட்டே இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரை கண்டுக்காமல் அப்படியே நீங்கள் பாட்டுக்கு நடக்கிறக்க அனுப்பிச்சிடுறீங்க. அவர் வந்துட்டு நீங்கள் போகிற வரைக்கும் பார்க்குறாரு, நீங்கள் அப்படியே போய் மறைஞ்சிடுறீங்க. நீங்கள் இப்போ வந்து எங்கே போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக உங்கள் அப்பா ஆஃபீஸ்க்கு போகிறீங்க. ஆஃபீஸில் போயிட்டு அப்பான்னு அப்படின்னு கதவை திறந்து அப்படியே உள்ளே போகிறீங்க. அப்பா வந்துட்டு ஒரு ஃபோனில் வந்துட்டு பேசிகிட்ருக்காங்க, ஏதோ கால் இம்பார்ட்டண்ட் கால் பேசிகிட்ருக்காரு. அவர் வந்து சொல்கிறாரு, நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அவர் வெளியே வந்துடுறாரு. நீங்கள் வந்து தனியாக அந்த கேபின்லேயே இருக்கீங்க. கொஞ்ச நேரம் கழித்து இங்கே போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து லிஃப்ட்டுக்கு போய் 5th floor அமுத்தி ஜிமினோட ஆஃபீஸ்க்கு போகலாம் அப்படின்னு நீங்கள் வந்து போகிறீங்க. போய் நீங்கள் ஃபஸ்ட்டு போனோன்னே வந்து கதவை திறக்கலான்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க. என்ன ஆகுதுன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே ஓரத்தில் வந்துட்டு விண்டோ இருக்குது, அது மூலமாக பார்க்குறீங்க. அங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரோஸே கூட அவர் பேசிகிட்ருக்காரு. அதை பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து கடுப்பாயிடுது. நீங்கள் வந்துட்டு அந்த கொஞ்சம் அந்த ஜன்னலை க்ளோஸ் பண்ணிட்டு எட்டி ஒரு கிக் விடுறீங்க அந்த செவத்தில் விட்டுட்டு யாராவது பாத்திர போகிறாங்க சவுண்ட் வந்துடும், ஏன்னா வந்து யாராவது பாத்திர போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஓடி வந்துடுறீங்க. இப்படி நீங்கள் கிக் விட்ட சவுண்ட் வந்துட்டு அங்கே உள்ளே கேட்டோன்னே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரோஸே பயந்துட்டு அங்கே யார் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறக்கு அனுப்பிச்சிருவாங்க. பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. அப்புறம் வந்துட்டு அவங்க பயந்துட்டு வெளியே வந்து பார்ப்பாங்க. வெளியே வந்தாலும் யாரும் இருக்க மாட்டாங்க, ஏன்னா நீங்கள் ஓடி வந்துருவீங்க உங்கள் ரூமுக்கு. உங்கள் ரூமுக்கு வந்துட்டு மூச்சு வாங்கி உட்காந்துட்ருப்பீங்க ஓடி வந்து. அப்புறம் வந்துட்டு மூச்சு வாங்கிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்கள் வந்து யோசிச்சுட்ருப்பீங்க, ஏன் எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது, நான் வந்து சந்தோஷமாகவே இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஃபோன் வரும். ஃபோனில் வந்துட்டு ஜிமின் தான் ஃபோன் பண்ணியிருக்காரு. அவர் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி நீ வந்துட்டு பிளாக் ஃபைல் கொடுத்தார்ல, உங்கள் அப்பா கொடுத்த பிளாக் ஃபைல் கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் இருந்துட்டு யோசிக்கிறீங்க, ஏன்னா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அப்பா கிட்டே வந்து அப்பான்னு திறந்து உள்ளே வந்தோன்னே அப்பா என்ன பண்ணியிருப்பாருனா, ஃபோன் பேசிகிட்டே அவங்ககிட்ட வந்து ஒரு பிளாக் ஃபைல் கொடுத்துருவார். கொடுத்துட்டு இந்த மாதிரி ஜிமின் கிட்ட கொடுத்துருன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வெளியே போயிருப்பார். இப்போ அவங்களுக்கு அது ஞாபகம் வந்தோன்னே அந்த பிளாக் ஃபைல் அங்கே இருக்குது, நீங்கள் எடுத்துகிட்டு கொடுத்தே தான் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் கொடுக்குறக்கு போகிறீங்க. போய் கொடுத்துட்டு அப்படியே வரும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் கொடுக்குறீங்க, அவர் வந்து அந்த ஃபைல் வாங்காமல் உங்கள் கையை பிடிச்சிடறாரு. கையை பிடிச்சாலும் நீங்கள் வந்துட்டு இப்போ ரொம்ப எப்போவுமே வந்து நீங்கள் நார்மலாக இருப்பீங்க, இப்போ வந்து ரொம்ப ஹார்ஷாக அவரோட கையை வந்து தள்ளி விட்டு அவரை பார்க்குறீங்க. அவர் இருந்துட்டு, என்ன ஒய்ஃபி உங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு நீ குட் பை கிஸ் கொடுக்க மாட்டேயா அப்படின்னு கேட்குறாரு. ரொம்ப ப்ளேஃபுல்லாக கேட்குறாரு. உங்களுக்கு வந்து கோவத்தில் நீ போய் அதை ரோசிக்கிட்டே கேளு உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு கேர்ள் ஃப்ரெண்ட் மட்டும் அழுத்தி சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு நடந்து போகிறீங்க. வெளியே நடந்து போயிட்டு இருக்கும்போது அப்படியே நீங்கள் வந்து அந்த டோர்லேயே வந்து காதை வச்சு கேட்குறீங்க. வெளியே போயிட்டு அவர் வந்து சொல்கிறாரு, நான் அவளை வந்து டீஸ் பண்ணுறதுக்காக பண்ணுறேன், அவளை வந்துட்டு கடுப்பேற்றுறதுல என்ன ஒரு ஆனந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த டிவோர்ஸ் மேட்டரை பற்றி வந்து நினைக்காம சிரிச்சிட்ருக்காரு. உங்களுக்கு வந்துட்டு ஒரு பக்கம் கோபம், ஒரு பக்கம் எரிச்சல் அப்படிலாம் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்களும் போய் உங்கள் ஆஃபீஸில் வந்து வேலை பார்க்குறக்கு அனுப்பிச்சிடுங்க. அப்படியே வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது அப்படியே அந்த ஃபுல் டேவும் போயிடுது. நீங்கள் வந்து டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட ஆஃபீஸ்க்கு வரீங்க. அவர் பார்த்தா வேலை செஞ்சுட்டே தான் இருக்காரு, இன்னும் லேட்டாகவும் சொல்லிட்டாரு. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அவர் காரில் வர முடியாது, நம்ம காரும் கொண்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து போய் பஸ்ஸில் பிடிச்ச போய்க்கலாம் அப்படின்னு கீழே வரீங்க. ஆஃபீஸ்லேருந்து கீழே வந்து பார்த்தா வெளியே வந்து யாரோ ஒருத்தங்க உங்கள் ஃபெமிலியரான ஒரு ஃபேஸ் தெரியுது. யாருன்னு பார்த்தீங்கன்னா வி தான். வி வந்து அங்கே நின்றுட்டு ரோசே கூட பேசிகிட்ருக்காங்க. ரோசேவும் வியும் வந்துட்டு சிரித்து பேசிகிட்ருக்காங்க. அப்போ வியை பார்க்கும்போது ஒரு ப்ளே பாய் டைப்பாட்டு இருக்குது. பேசிகிட்ருக்கிறத வந்து நீங்கள் அப்படியே வந்து உத்து பார்த்துட்டு இருக்கிறீங்க. நீ இப்படி பார்த்துட்டு இருக்கிறத வந்து வி பார்த்தோன்னே ஏதோ வந்து ரோசேக்கிட்ட சொல்கிறாரு. ரோசேவும் அவங்களும் வந்துட்டு ஏதோ பாய் சொல்லிட்டு உங்களே பார்க்குறாரு. இப்போ உங்களை பார்க்கும்போது ஒரு இன்னசென்ட்டான ஃபேஸில் தான் பார்க்குறாரு. நீங்கள் வந்துட்டு என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிட்டு அவர் வந்து உங்களை வான் கூப்பிட்றாரு. நீங்களும் அங்கே போய் நின்று பேசுகிறீங்க. நீங்கள் வந்துட்டு சொல்கிறீங்க, என்ன இவங்க கூடலாம் பேசிகிட்ருக்கீங்க, நீங்கள் ரெண்டு பேரும் இவ்வளோ க்ளோஸ்னு எனக்கு தெரியாது அப்படின்னு நீங்கள் சொன்னோன்னே அவங்க வந்து சொல்கிறாங்க, இல்லை இல்லை சும்மா பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு விளையாண்டுருக்காங்க. விளையாண்டுட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் வந்து சும்மா பேசிட்டு. அதுக்கப்புறம் வந்து நானே உன்னை விட்டுறேன் அப்படிங்கிறாரு அவர். நீங்களும் இருந்துட்டு சரி நானே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் ஏறி உட்காருங்க. இப்படி நீங்கள் ரெண்டு பேரும் வந்து காரில் இருக்கிறத பார்த்துட்டு ஜிமின் வந்து அங்கே நின்றுருக்காரு. நின்றுட்டு இதெல்லாம் பார்த்துட்ருக்காரு. அவரோட ஆஃபீஸில் அந்த பால்கனி இருக்கும்ல, அங்கே நின்றுட்டு இதெல்லாம் பார்த்துட்டு இருந்திருக்காரு. இப்போ தான் உங்களுக்கு நீங்கள் வந்து ஏறி உட்காந்துட்டீங்க. அதுக்கப்புறம் அப்படியே வீட்டுக்கு போகிறீங்க. இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கே வந்துடும் ஓகேவா. அதனால் ஸ்டே சேஃப் அண்ட் ஹெல்த்தி. பாய் ஆர் மீஸ் பாய் ஓகேவா. சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க ஓகே. பாய் 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 சிஸ்டர்ஸ் பாய்.